ஜெயிலர்லாம் நம்ம நினச்சத விட பெரிய ஹிட்டு. அது மாதிரி ஒரு ஹிட்டு மறுபடியும் கொடுக்க முடியாது. இப்போதைக்கு ஸ்டெயின் பண்ணிக்காமல் சிம்பிளாக ஒரு படம் பண்ணிப்போம். மற்றது எல்லாத்தையும் அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு ரஜினியும் நல்லா தெரிஞ்சு பண்ண படம் தான் இந்த ஊவேட்டையன். படம் ஆரம்பிச்சதுமே சிகரெட் பறக்குது, அதுலேருந்து ரஜினி இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே படத்தில் மாஸ் இருக்காது, அதனால் இப்போவே பார்த்துக்கோங்கன்னு வேக வேகமாக ரெண்டு மாஸின் காட்சி. சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் மட்டும் இல்லை, துசாரா கேரக்டர் வந்ததுமே அடுத்து என்ன ஆக போகுது இதுதான் படம்னு சின்ன குழந்தையே சொல்லும். தர்பார் ஜெயிலில் கண்டமேனிக்கு கன் எடுத்து சொல்கிற ரஜினியை ஞானவேலை இங்கே வாங்க, கன் எடுத்து சொல்கிறது எவ்வளோ பெரிய பெருங்குற்றம் தெரியுமான்னு அவரை வச்சு படம் எடுத்தது அப்ரிஷியேட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் செகண்ட் ஆஃப் அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இருந்தாலும் போர் அடிக்காமல் போகுது பிகாஸ் ஆஃப் கேஸ்டிங். யோகி பாபு மாதிரி ஆள் பண்ண வேண்டிய ரோலை ஃபவாக் தூக்கி கொடுத்தது, அதை அவரும் ரொம்ப ஜாலியாக பண்ணது, இதெல்லாம் பார்க்கவே ஹெல்த்தியாக இருக்குது. ஃபகத்து வர சீன்ஸ் எல்லாம் ஹியூமர் செமையாக ஒர்க் ஆகுது. அழகாக யாராவது பார்த்தா ஃப்ளட் பண்ணுறதுலேருந்து ஆர்லெக்ஸ் நக்கி சாப்பிட்ற வரைக்கும் ரிலேட்டபிள் கேரக்டர். ரித்திகா பர்ஃபெக்ட் சூட் ஃபார் காப் ரோல். கிஷோர் ஜெயிலில் சொல்கிற மாதிரியே குட் ஷாட் சார் டைலாக்கை இதுலேயும் தலைவர் பார்த்து சொல்கிறாரு. ரஜினி கிஷோரை வான் பண்ணுற அந்த சீன் செம மாசாக இருந்துச்சு. ரஜினிக்கே புத்திமதி சொல்கிற ஆள் அமிதாப் மாமா, அவரை விட வேற யார் இருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. அனதர் குட் கேஸ்டிங். ராணா ரோல் ஃபெல்ட் லைக் ஃபோர்ஸ் ஃபிட். தமிழ் சினிமாவில் காணாமல் போன கார்பெட் வில்லனை மறுபடியும் தூசி தட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த லிஃப்ட் சீனை தவிர வில்லன் ரோல் பெருசாக எனக்கு ஒர்க்கே ஆகலை. ஆதார் கார்டில் கூட அழகாக இருக்கீங்கன்னு ஃபகத் பாசில் அபிராமி பார்த்து சொல்லுவார். அவங்க வர சீன்ஸ் எல்லாம் நானும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்கள. மனசுலாய பாட்டில் மஞ்சு வாரியர் மேலேருந்து கண்ணை எடுக்கவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க. மனசுலாயா சாரின்னு இந்த தீபாவளிக்கு சென்னை சில்சில் சேல்ஸ் அழுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தமிழ்நாட்டு காவல்துறைக்கு மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்று நடக்கும். போலீஸ் வீட்டுக்கார் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அடியாட்களை வந்து வீட்டு ரவுண்ட் அப் பண்ணுவாங்க, அங்கே ஒரு கேரக்டர் ஸ்கோர் பண்ணும். காலங்காலமாக தொடர்ந்து வர இந்த சீன் இந்த படத்துல இருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார் மஞ்சு வாரியர் வாழ்கு. போன படத்தில் பேராண்டி யூடியூபர், இந்த படத்தில் பொண்டாட்டி யூடியூபர். ரஜினியை விட ரக்ஷன் தான் அதிக தடவை மஞ்சு கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறாப்பில். ஃபர்ஸ்ட் ஆஃப் தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் தெரிஞ்ச பேட்டனாக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட்டை நம்பி ட்ராவல் பண்ணுறாங்க அண்ட் அது நல்லாவே ஒர்க் ஆகுது. நல்ல நாட். ரஜினி படம் ஞானவேல் கூடன்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது கண்டிப்பாக ரஜினி வழக்கமாக பண்ணுற மாஸ் படமாக இல்லை, ஒரு சோஷியல் இஷ்யூவை பேசுகிற சீரியஸ் படமாக தான் இருக்குன்னு. அது சீரியஸ் படமாகவும் இல்லை, இன்டென்ஸ் உள்ள படமாகவும் இல்லை, ஒரு ஓகே ஒன் டைம் வாட்சபிள் படமாக தான் இருக்குது. ராணா வர வரைக்கும் படம் ஒரு ட்ராக்ல நல்லா போயிட்டு இருந்துச்சு. ராணா வந்தப்புறம் வேற ஒரு சோஷியல் இஷ்யூக்கு ஜம்ப் அடிக்கிறனாலயா, இல்லை ராணா ரோல் ரொம்ப சப்புன்னு இருக்கிறனாலயா, இல்லை ராணா அந்த ரோலுக்கு பெருசாக செட் ஆகாதனாலையான்னு தெரியல, லைட்டு டல் அடிக்குது. இருந்தாலும் அட்ரஸ் பண்ணுற பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை இருக்கிறனால நமக்கு அந்த தோய்வு பெருசாக தெரியவில்லை. இவனை இந்த கிரைமில் பிடிக்க முடியாது, எக்கனாமிக் கிரைமில் தான் பிடிக்க முடியும்னு யோசிச்சு ரஜினி ட்ராக் மாறுறதும் நல்ல ஐடியா. போன படத்தில் போலீஸோட அராஜகத்தை பேசின ஞானவில் இதுலேயும் கிட்டத்தட்ட அதே தான் அட்ரஸ் பண்ணுறாரு. லாக்அப் டெத் பற்றி பேசினா அது ஜெய்பீம். போலீஸ் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் எரர் அண்ட் என்கவுண்டர் பற்றி பேசினா அது வேட்டையன். போன படத்தில் போலீஸ் அடிச்சுட்டு இந்த படத்தில் போலீஸ் ப்ரொடெக்டனிஸ்ட்டை குளோரிஃபை பண்ணுறியான்னு யாராவது கேட்டக்கூடாதுக்காக இன்ட்ரோலேயே போலீஸ்காரர்கள் நான்கு வகைப்படுன்னு ஃபகத் பாசில் வச்சு ஃபைவ் மார்க் கொஸ்டின் எழுதிடுறாரு ஞானவேல். ஸ்லம்மில் இருக்கிறவங்களே இப்படி தான் காலங்காலமாக சினிமா காட்டுற ஸ்டீரியோடைப் வச்சே ப்ளே பண்ணது ஞானவேலோட பொலிட்டிகல் கரெக்ட்னஸ் காட்டுது. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் வரும்போது அவரோட புவர் ரேட்டிங் அப்பப்போ வெளியே வந்து ஹாய் பை காமிச்சிட்டு போகுது. ஆர்ட் டிஸ்கில் எவிடன்ஸ் இருக்குது, அது எந்த ஆர்டிஸ்ட்னு தெரியாமல் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்காக கனெக்ட் பண்ணி செக் பண்ணுற சீனுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்துருக்க வேணாம். ஆர்டிஸ்க் பேர்லேயே இருக்குது சரணியான்னு, அதை யூஎஸ்பியில் குத்துனாலே இதில் தான் அது இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பரபரப்பாக ஒரு மியூசிக்கை போட்டு அதை ரஜினியை பரபரப்பாக பார்த்து அதை ஃபகத் பாசில் பரபரப்பாக தேடி அதை பார்த்து ரித்திகா அவருக்கு பரபரப்பாக ஆர்லெக்ஸ் போட்டு கொடுத்து அவன் அவன் காசு கொடுத்து கிளவுட் ஸ்டோரேஜ் வாங்கிட்டு இருக்கான். இன்னும் பெரிய காலேஜ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லாம் மாடலை கூப்பிட்டு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு ஸ்கேம்னு அதுக்கு ஒரு சீன் வச்சு அதை ரித்திகா பார்த்து ஹே இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு ஷாக் ஆகி கேட்குறதெல்லாம் ஷோ அதெல்லாம் ஸ்கேம் கேட்டகரியில் வராது ஞானவேல் சார், மார்க்கெட்டிங்கில் வரும். ஒரு போலீஸ் கரியாக இருந்துட்டு உனக்கு கூகுள் லென்ஸ் கூட யூஸ் பண்ண தெரியல, ட்ரைனிங்கில் உனக்கு அப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்க. ரஜினியோட வயசுக்கு ஃபைட் சீன்ஸ் பண்ணி தான் மாஸ்க் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. போன படத்தில் நெல்சன் அழகாக ஒரு ரூட் போட்டு கொடுத்தாப்பில் அதையவே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் இதில் நாலு ஃபைட் சீன் அவருக்கு ஷூட்டிங்கில் இந்த கோடு விட்டு வராதிங்கன்னு மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடியாட்கள் அவங்களே வந்து அவங்களே அடி வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் இதில் பார்க்குறப்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவரை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு. ஆனால் அடுத்த படத்தில் டைரக்டருக்கு ஃபைட் சீன் மட்டும் தான் ஒழுங்காக பண்ண வரும். அந்த ஆள் அவரை வச்சு என்னென்ன பண்ண காத்திருக்காரோ, இடி இல்லை எவனும் எங்கள் நெல்சன் தான் வரணும், ஜெயிலர் டூ தரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல உங்களுக்கு சுவாதி கொலை வழக்கு ராம்குமார் ஞாபகம் வராமல் கடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். செகண்ட் ஆஃப்ல பைஜூஸ் ஞாபகம் வராமல் படத்தை கடக்கிறது அதை விட கஷ்டம். ஐ பெட் யூ. படத்தில் அமிதாப்புக்கும் ரஜினிக்கும் கருத்தியல் ரீதியாக வேறுபாடு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு பாராட்டல் இருந்துகிட்டே இருக்குது. இந்த படம் நம்ம ரெகுலராக பண்ணுற படம் இல்லை, இருந்தாலும் கிடைக்கிற இடத்துலலாம் சின்ன சின்ன சிக்னேச்சர் ஸ்டைலை போடுவோம்னு தலைவர் பண்ணிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. இது எந்த மாதிரி படம்னு ட்ரெயிலர்லேயே சொல்லிட்டாங்க, அதனால தான் டீசர்
தீமில் இருந்த ஃபயர் ட்ரைலரில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 5 வருஷத்தில் அனிருத் ஸ்டெயின் பண்ணிக்காமல் ஈஸியாக ஆர்ஆர் பண்ண படம் இதுவாக தான் இருக்கும். ரஜினிக்கு தேவை ஒரு ஹிட் சாங், அதுக்காக அனிருத். மற்றபடி சீனோட எமோஷன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோர் தேவையோ அதை பண்ணிட்டுப்பட்டு போயிருக்காரு அனி. கிளைமேக்ஸில் ஃபேன்ஸ்க்காக சில மூமெண்ட்ஸ், கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை செகண்ட் ஹாஃப்லேயே அங்கங்கே கொஞ்சம் ஃபேன் சர்வீஸ் தான், அதுதான் சுமாராக இருக்குது. ஏன்னா ஞானவேலுக்கு அதெல்லாம் புதுசு, அவர் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை, அது அவர் ஜோன் கிடையாது. இருந்தாலும் ரஜினி படங்கிறதுக்காக இட்ஸ் ஓகே. இது மாஸ் ஆக்ஷன் ரஜினிச படம் கிடையாது, லாஜிக் பக்கம் என்ஜாய் பண்ண. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம், ஆனாலும் ஸ்மார்ட்டான ரைட்டிங் கிடையாது, ரொம்ப அருமையான ட்விஸ்ட் உள்ள படமும் கிடையாது, எல்லாமே தெரிஞ்ச ப்ரீடபிள் பேக்கேஜிங் தான். ஆனாலும் தியேட்டரில் தலையை சுரிய வைக்காமல் மொபைல் எடுத்து டைம் பார்க்க வைக்காமல் போர் அடிக்காமல் போயிடுது. பார்க்கலாம், டீசன்ட் வாட்ச் ஃபார் மீ. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட், ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பெரிட். அமிதாப் பாமா வந்து அவருடைய வயது கருதி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி சோசியல் சப்ஜெக்டை படமாக பண்ணாரு. எனக்கு ரஜினியும் இந்த மாதிரி படம்லாம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். வேட்டையெல்லாம் அது நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, செகண்ட் ஹாஃப் இட்ஸ் ஓகே வித் நோ டல் மூமெண்ட்ஸ். கபாலி காலா சீரியஸான ரஜினி பட வரிசையில் தற்போது வேட்டையன் இணைந்துள்ளது. பை ஃப்ரம் அட்டவர் காட்மீன்.